தஞ்சை தொகுதியின் திமுக வேட்பாளர் திரு எஸ் எஸ் பழனிமாணிக்கத்தின் தொகுதி குறித்த பார்வை எப்படி இருக்கிறது என்பதை அவரிடமே கேட்கலாம். வணக்கம் சார், நீங்க ஃபுல்லா பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கிறீங்க. விவசாயிகள் என்ன எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க? கரும்பு வெட்டின பணம் எங்களுக்கு கிடைச்சிருக்கா? புதிய இந்த சர்க்கரை ஆலை விரிவாக்க ஏதாவது எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்களா? கஜா புயலால் பாதிக்கப்பட்டதே 100%க்கு 100% இழந்தவங்களுக்கு இழப்பீடு கிடைச்சிருக்கா? விவசாயிகள் கடந்த 7 வருஷமா ஏதாவது கஷ்டம் இருக்கேன்னு தள்ளுபடி செஞ்சிருக்காங்களா? விளையிற நெல்லை போட்டுட்டு அடுத்த நாள் திமுக ஆட்சி மாதிரி பணம் வாங்க முடியுதா? என்ன செஞ்சுருக்காங்க உங்களை ஆதரிக்கிறதுக்கு? விவசாயிகள் கடன், கல்வி கடன், சுய உதவி குழு மறுசீரமைப்பு இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மாநிலத்திலும் மத்தியில் ராகுல் தலைமையில் ஒரு சிறந்த ஆட்சி வந்தால்தான் இவருடைய குறையெல்லாம் கலைக்க முடியும். தஞ்சை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் 95% இருக்கிறாங்க. இதுல நெல் விவசாயிகள் இப்ப கடந்த ஆட்சியில மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தே பல வருஷங்களா சங்கடத்தை சந்திச்சுட்டு இருக்கிறதா அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது சிறப்பான அறிவிப்பு வச்சிருக்கீங்களா இந்த தடவை? எப்போதும் நெல்லுக்கும் கோதுமைக்கும் கிட்டத்தட்ட சமமாகத்தான் விலை உயர்வு இருக்கும். அப்ப நான் என்னுடைய மூத்த சகா சிதம்பரத்திட்ட கேட்டேன், கோதுமைக்கு இவ்வளவு 300 ரூபாய்க்கு மேலே ஏற்றுற போது ஏன் நெல்லுக்கு ஏற்றக்கூடாது என்று கேட்டபோது, தலைவர் கலைஞரிடத்தில் ஒரு கடிதம் வாங்குங்கள், நாம் ஏற்றுவோம் என்று சொல்லி ஒரே நேரத்தில் 390 ரூபா ஏற்றிருக்கோம். அதனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் நெல் விவசாயிகள், அது மட்டும் கிடையாது, நெல் போட்ட அடுத்த நிமிஷம் பணம் கிடைக்கும். இப்போ நெல் போட்டுடுறாங்க, போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பெரிய தொகையை வட்டிக்கு வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கா? ஆமாம். அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் போய் பணத்தை பாரு, பணத்தை பாருனா தேய்ச்சி தேய்ச்சி பார்க்குறோம், அங்கே பணம் வங்கிக்கு வந்தால் தானே கொடுப்பாங்க. அதனால் வாயில் தோசை கையில் காசுன்னு விவசாயி பணம் வாங்கினா தான் அடுத்த விவசாயத்துக்கு போக முடியும். எத்தனை நாளைக்கு பேங்க்கு கலைய முடியும்? மத்திய அரசுக்கு எதிராக விவசாயிகளின் மனநிலை இருப்பதனால் தங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் என்பதுவே திரு எஸ் எஸ் பழனிமாணிக்கத்தின் கருத்தாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் புதிய தலைமுறைக்காக வசந்த் சுப்பிரமணியன் தஞ்சையில் இருந்து.